நினைக்க முக்தி தரும் திருவண்ணாமலை. அகையிருள் நீக்கி அகந்தை அழித்து அருள் ஒளியேற்றும் அருள்மிகு அண்ணாமலையார் அருள் தரும் திருநகரம் திருவண்ணாமலை. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என அடியார்கள் உயிர் கசிந்துருகும் ஆன்மீக பெருநகரம். முக்திபுரி, தலேஸ்வரம், சிவலோகம், சுத்த நகரம், கௌரி நகரம், தென்கைலாயம், சோனாச்சலம், சோனகிரி, அண்ணாத்தூர், அண்ணா நாடு, அருணாத்திரி, அருணாச்சலம், அருணகிரி, திருவருணை என எண்ணற்ற திருப்பெயர்களால் திருவண்ணாமலை அழைக்கப்படுகிறது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு எனும் பஞ்சபூத ஸ்தலங்களில் திருவண்ணாமலை அக்னி ஸ்தலமாகும். ஜோதி பிழம்பாக இறைவன் எழுந்தருளியதால் இத்திருக்கோயில் அக்னி ஸ்தலமாகும். திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, சிதம்பரத்தை நினைக்க முக்தி, ஆனால் அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும். உலகின் நடுநாயகமாக திகழும் தீபமலையின் அடியொற்றி அமைந்திருக்கிறது அருள்மிகு உண்ணாமலையம்மன் சமேத அண்ணாமலையார் அருள் தரும் திருக்கோயில். தமிழர்களின் ஆன்மீக பெருமைக்கும் கட்டுமான கலைக்கு சான்றாக திகழ்கிறது ஆயிரம் ஆண்டுகள் பழமையும் பெருமையும் மிக்க இத்திருக்கோயில். சோழர்கள் காலம் தொடங்கி சம்புவராயர்கள் காலம் வரை இத்திருக்கோயில் திருப்பணிகள் நடந்திருக்கிறது. அண்ணாமலையார் திருக்கோயில் பரப்பளவு 24 ஏக்கர். நவ கோபுரங்களையும் 5 பிரகாரங்களையும் கொண்டிருக்கிறது. திருமதிலை சுற்றியுள்ள மாட வீதி 6ஆம் பிரகாரம், கிரிவலப்பாதை 7ஆம் பிரகாரமாகும். இத்திருக்கோயிலின் கிழக்கு திசையில் அமைந்திருப்பது ராஜகோபுரம். அதன் உயரம் 217 அடி. தென்னகத்தின் மிக பழமையான 2வது உயர்ந்த கோபுரம் இது. 11 அங்கணங்களை கொண்டது. கோபுரத்தின் அடிநிலை 135 அடி நீளம், அகலம் 85 அடி. ராஜகோபுர விதானத்தில் 13 கலசங்கள் உள்ளன. கிருஷ்ணதேவராயரால் கிபி 1512 ஆம் ஆண்டு திருப்பணி தொடங்கப்பட்டு கிபி 1590 ஆம் ஆண்டு படைத்தளபதி சென்னப்ப நாயக்கரால் ராஜகோபுர திருப்பணி முடிக்கப்பட்டது. கோயிலின் மேற்கு திசையில் அமைந்திருப்பது பேகோபுரம், மேகோபுரம் எனவும் பேயகோபுரம் எனவும் அழைப்பதுண்டு. இதன் உயரம் 144 அடி. பேகோபுர விதானத்தின் மீது 9 கலசங்கள் உள்ளன. கோயிலின் வடக்கு திசையில் அமைந்திருக்கிறது அம்மணி அம்மன் கோபுரம். அதன் உயரம் 171 அடி. கோபுரத்தின் மீது 13 கலசங்கள் உள்ளன. அம்மணி அம்பாள் எனும் சிவனடியாரால் திருப்பணி நிறைவேற்றப்பட்ட காரணத்தால் இந்த கோபுரம் அவரது திருப்பெயரால் அழைக்கப்படுகிறது. முழுமையடையாமல் இருந்த கோபுரத்தை கடந்த 17ஆம் நூற்றாண்டில் இவர் முழுமை பெற செய்தார். கோயிலின் தென் திசையில் அமைந்துள்ளது திருமஞ்சன கோபுரம். கோயிலுக்கு திருமஞ்சனம் கொண்டு வரும் நுழைவு வாயில் என்பதால் இப்பெயர் பெற்றது. கோபுரத்தின் உயரம் 157 அடி. கோபுரத்தின் மீது 9 கலசங்கள் உள்ளன. ஆணி திருமஞ்சனம், மார்கழி திருவாதிரை நாட்களில் இந்த கோபுரத்தின் வழியாக நடராஜர் எழுந்தருள்கிறார். கோயிலின் 3ஆம் பிரகாரத்துக்கு நுழைவு வாயிலாக அமைந்திருக்கிறது கிளி கோபுரம். அருணகிரிநாதரை முருகர் தடுத்தாட்கொண்ட இடம். அருணகிரிநாதர் கிளி வடிவெடுத்து கந்தர் அனுபூதி பாடியது இங்குதான். ராஜகோபுரத்தை அடுத்து அமைந்திருப்பது வல்லால மகாராஜா கோபுரம். கிபி 1340ஆம் ஆண்டு உருவானது இந்த கோபுரம். வல்லால மகாராஜாவின் மனைவி சல்லம்மா தேவி. அண்ணாமலையாரே மனமுருகி இவர்களின் மகவாக குரல் வழி தரிசனம் அளித்தார் என்கிறது அருணாச்சல புராணம். மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய பிரதான கோபுரங்களுக்கு அடுத்து அமைந்திருக்கும் 3 சிறிய கோபுரங்களும் கட்டை கோபுரங்கள் என அழைக்கப்படுகிறது. இவை 3ம் ஒரே வடிவுடையது. 3 கோபுரங்களும் தலா 70 அடி உயரம் கொண்டவை. இந்த கோபுரங்கள் மீது 5 கலசங்கள் உள்ளன. திருக்கோயிலின் ராஜகோபுரத்துக்குள் நுழைந்ததும் அமைந்துள்ள 5ஆம் பிரகாரத்தில் புகழ்மிக்க பெரிய நந்தியும் சிவகங்கை தீர்த்தமும், முருகர் காட்சியளித்த கம்பத்திலையனார் சன்னதியும், ஆயிரங்கால் மண்டபமும், கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னிதியும், பகவான் ரமணர் தவமிருந்த பாதாளலிங்கமும் அமைந்திருக்கிறது. திருக்கோயிலின் 4ஆம் பிரகாரத்தில் பிரம்ம தீர்த்தம், சக்தி விலாச மண்டபம், கலையரங்கம், சிறிய நந்தி, காலபைரவர் சன்னிதி, புரவி மண்டபம், அமாவாசை மண்டபம் அமைந்துள்ளன. கிளி கோபுரத்தை கடந்து சென்றதும் அமைந்துள்ளது 3ஆம் பிரகாரம். சம்பந்த விநாயகர் சன்னதி, மடப்பள்ளி, கொடிமரம், பலிபீடம், ஸ்தலவிருட்சம், பன்னீர் மண்டபம், காட்சி மண்டபம், அலங்கார மண்டபம், ஜம்புகேஸ்வரர், சிதம்பரேஸ்வரர், ஏகாம்பரேஸ்வரர் சன்னிதிகள் அமைந்துள்ளன.
திருக்கோயில் இரண்டாம் பிரகாரத்தில் உற்சவமூர்த்தி அருள் பாலிக்கிறார். அதோடு சந்திரசேகர், நடராஜர், அர்த்தநாரீஸ்வரர், விநாயகர், சுப்பிரமணியர், 63 நாயர்மார்கள் ஆகியோரும் அருள் தருகின்றனர். முதலாம் பிரகாரத்தில் உலகையாளும் எம்பெருமான் அண்ணாமலையாரே அருள் தருகிறார். அதேபோல் அம்மன் சந்நிதியில் அருள்மிகு உண்ணாமுலை அம்மன் அருள் தருகிறார். அம்மன் சந்நிதி எதிரில் நவகிரக சன்னதிகள் அமைந்துள்ளன. அண்ணாமலையார் திருக்கோயிலின் பெருமை மிகு விழா திருக்கார்த்திகை தீபத்திருவிழா உற்சவம். தங்களில் யார் பெரியவர் எனும் எண்ணம் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் தோன்றிய போது அடிமுடி காணாத ஜோதி பிழம்பாக அண்ணாமலையார் எழுந்தருளியதை நினைவு கூறும் வகையில் இத்திருவிழா 10 நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. தீப திருவிழாவின் நிறைவாக இறைவனின் திருவடிவமாக வணங்கப்படும் 2668 அடி உயரமுள்ள அண்ணாமலை மீது மகாதீபம் ஏற்றப்படுவது தனி சிறப்பு. மகாதீபம் ஏற்றுவதற்கு 3500 கிலோ நெய், 1000 மீட்டர் திரி பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டுதோறும் 11 நாட்கள் மகாதீபம் மலை மீது காட்சி தரும். மலையே மகேசன் என்பதால் கிரிவலம் சென்று வழிபடுவது சிறப்பு. பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபடுகின்றனர். மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது கிரிவலப்பாதை. மலையின் தரிசனம் பஞ்சமுகங்களாக காட்சி தரும். மலை சுற்றும் பாதையில் 8 திசைகளிலும் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம் எனும் அஷ்டலிங்க சன்னிதிகள் அமைந்துள்ளன. மேலும் பிரசித்தி பெற்ற இடுக்குப்பிள்ளையார் கோயிலும் கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கிறது.